ஜாதி மதம் இனம் மொழி ஏழை பணக்காரன் இது எதையும் பார்க்காம உலகம் எங்கிலும் கொரோனா வைரஸ் இன்றைக்கு மக்களை பீதியிலும் பயத்திலும் பதற்றத்திலும் வைத்திருக்கிறது. அவ்வப்பொழுது அந்தந்த பகுதிகளில் டெரிட்டோரியல் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் என்று சொல்லி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு பகுதியில் வெள்ளம் வரும், புயல் வரும், சுனாமி வரும், அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள். உலகத்தில் மற்ற பகுதிகள் பொதுவாக நார்மலாக இயங்கி கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு பிபிசி, ஃபாக்ஸ் நியூஸ், சிஎன்என், அந்த நியூஸ் எடுத்தாலும் சரி, லோக்கல் யூடியூப் சேனல்ஸ் எடுத்தாலும் சரி, எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் கொரோனா வைரஸ். அந்தந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லி வருகிற வழியில் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் குல தெய்வத்தை போய் பார்த்து கும்பிட்டு ஏதாவது பரிகாரம் செஞ்சால் நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா என்று சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற குல தெய்வத்தையே பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, தொட முடியாது. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பசங்க, பிள்ளைங்க வெளிநாடுகளில் இருந்தாங்கன்னா இந்த குல தெய்வம் அமெரிக்காவில் போய் சுகம் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் பலர் வந்து அறிவார்ந்த ஜனங்கள் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார். யார் இதற்கு பரிகாரம் செய்ய முடியும், யார் இதற்கு விமோசனம் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்களே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உலகம் முழுவதும் பூமி எங்கிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாராக இருக்க முடியும் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு குளத்தில் போய் நீராட வேண்டிய முழுக வேண்டிய அவசியம் இல்லை, நடைப்பயணம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட முடியும் என்று சொல்லி சொன்னால் அது இயேசு மாத்திரம்தான். இந்த இந்தியாவில் மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 21 நாட்கள் வீட்டை விட்டே வெளியே வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் கடவுளுக்கு ஏதோ ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே இன்றைக்கு செய்ய முடியாது. அப்படியே போனாலும் எல்லாரையும் பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இருக்கிற இடத்துலேருந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஒன்று, அப்போது உள்ளத்தில் குடியிருக்க விரும்புகிற ஆண்டவர் மனதார் அவரை விசுவாசித்து உலகத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் முறையிடுகிற வழியில் நமக்கு அவர் கிருபையாய் இறங்கி நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, எல்லாருமே இந்த பூமியில் வாழ்கிற இந்த சொற்ப நாட்களுக்காக அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, வெளியே வந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்கம் சொல்லியிருக்குது. ஏன்னா 138 கோடி ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவோ மருத்துவம் செய்யவோ இந்தியாவில் உடனடியாக அந்த வசதிகள் இல்லை. அப்போது பார்த்துக்கோங்க, மீறி போனால் நாங்கள் பொறுப்பு இல்லை. அப்படி அர்த்தம் என்ன? ஒருவேளை நீங்கள் மறிக்க வேண்டியிருக்கலாம். நானோ நாம் யாருமோ எவ்வளோ ஆண்டுகள் வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கையின் முடிவிலே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு யார் நமக்கு ஆதாரம், யார் அதை பற்றி பேசியிருக்கார் என்று சொல்லி சொன்னால் வேற எந்த இதிகாசங்களிலோ அல்லது வேதங்களிலோ நித்திய ஜீவன் காலாகாலமாய் வாழப்போகிற ஆத்மாவை குறித்து சொல்லியிருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை நீங்கள் பூமியில் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பூமியில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்ததுக்கு பின்னால் காலாகாலமாக உங்களுடைய ஆத்மா வாழப்போகிறது. அந்த ஆத்மா வாழ்வதற்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குலம் கோத்திரம் மாத்திரமல்ல, உலகம் எங்குக்கும் உலகம் முழுவதுக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு வாழ முடியும். ஒருவேளை நாம் மறித்தால் நமக்கு நித்திய ஜீவனில் நம்முடைய ஆத்மா இளைப்பாருமா என்று சொல்லி கேட்டால் பலருக்கு அந்த உத்தரவாதம் அஷூரன்ஸ் இல்லை. நானே கடவுள் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு பதவி கொண்டிருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்கள் ஓ மை காட் இஸ் தேர் அ காட் என்று கேட்கிறார். மோஸ்ட் ஆஃப் தெம் டோன்ட் நோ வேர் தே ஸ்டாண்ட் ஆர் தே ரியலி ஃபர்ம் இன் வாட் தே பிலீவ். இந்த பூமியில் சமாதானமாய் வாழவும் இந்த ஆத்மா காலாகாலமாய்
நித்திய ஜீவன சமாதானமையும் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி மார்க்கம் இயேசு சொன்ன மார்க்கம். அப்போ இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த பரிசுத்த தேவனை நாம் அப்ரோச் பண்ண அவரிடத்தில் சேருவதற்கு ஒரே ஒரு வழி, அவர் உலகத்தின் இரட்சகர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், கிரியேட்டர் காட் என்பதை அக்னாலேஜ் பண்ணணும், அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்க, பரிகாரம் என்று சொல்கிறீர்களே, நாம் செய்த தவறுக்கு, குற்றத்திற்கு, பாவத்திற்கு, பிழைகளுக்கு பரிகாரம், அந்த பரிகாரம் கொடுக்க, பாவத்தை மன்னிக்க வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதை விசுவாசிக்க வேண்டும். எளிமையாக இயேசுவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஒருவேளை அந்த இயேசுவை நோக்கி பார்த்தால், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு உள் உணர்வு ஏற்பட்டிருந்தால், கன்விக்ஷன் ஏற்பட்டிருந்தால், அது இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை இயேசுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால், அதுதான் விசுவாசம் என்று சொல்லி அர்த்தம். அப்படி ஒருவேளை நீங்கள் விசுவாசித்தால், நான் சொல்லியிருந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமியில நீங்கள் பாதுகாப்பாய் நம்பிக்கையோடு வாழ முடியும், நித்திய ஜீவன்ல பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஆண்டவராகிய இயேசுவே, உமே என்னுடைய ஆண்டவராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னி, என் உள்ளத்தில் வார், என்னோடு தங்கியும் இம்மையிலும் மறுமையிலும் உமோடு இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். இந்த எளிமையான ஜபத்தை நீங்கள் செய்வதன் மூலம் கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்க உண்மையிலவராக இருக்கிறார், உங்களுடைய ஆத்மாவை காக்க பொறுப்படுக்க உண்மையிலவராக இருக்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு காலாகாலமாய் வாழ்ந்திருந்து சமாதானமாய் சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். God bless you. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.